بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد، الله نوري أرلال نام لام புதிய دور வகுப்பிலே நாம் நினைந்திருக்கிறோம். அப்சல் உலமா என்ற கற்கை நெறியினுடைய பாஸ்ட் பேப்பர், கடந்த கால வினாக்கள், அதனை மீட்டல் சம்பந்தமான ஒரு அறிமுக வகுப்பிலே நாம் எல்லாம் சங்கமித்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரியும். நம்முடைய நேரத்திலே அல்லாஹு தஆலா பரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக, ஆரம்பமாக இந்த அஃசலுல் உலமா என்கின்ற வகுப்பு இந்திய மக்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு கல்வி. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலே என்ன செய்யப்படுகிறது, இந்த கற்கை நெறி நடாத்தப்பட்டு அங்கே பிஏ சான்றிதழ். இந்திய அல்லாத மக்கள் இந்த பரீட்சையை எழுத முடியாது என்கின்ற ஒரு விடயத்தை நான் ஆரம்பமாக சொல்லிக் கொள்கிறேன். நாங்கள் 2 வீக்ஸுக்கு முன்னால், 2 வாரங்களுக்கு முன்னால் அஃசலுல் உலமா சம்பந்தமான ஒரு விளம்பரம் ஒன்றை நாங்கள் இட்டியிருந்தோம். அந்த அடிப்படையிலே நீங்கள் எல்லோருமே எங்களுடைய குழுமத்திலே ஒன்று சேர்ந்தீர்கள். அதே போன்று இன்றைய இந்த வகுப்புக்கும் நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டவனாக. ஓகே, அஃசல் எக்ஸாம் மே மாதம் இறுதியில் நடாத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அது சம்பந்தமாக சென்னை யூனிவர்சிட்டியிலிருந்து வெளிவருகிற தகவல்களை அறிந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, ஆரம்பமாக என்னை பற்றி நான் அறிமுகம் செய்து கொள்கிறேன். இந்த வாட்ஸ்அப்பில் சகலா, நீங்க எல்லோருமே எனக்கு தான் எஸ்எம்எஸ் போட்டிருப்பீங்க. 99 வீதமான ஆக்கள் எனக்கு தான் எஸ்எம்எஸ் போட்டீங்க. நான் தான், எனது பெயர் சாஜிதீன், என்னுடைய தகவல்கள் எல்லாம் இதிலே இருக்கிறது, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கிறது, நீங்க பார்க்கலாம். இந்த சவுதி நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் நிறைய மாணவர் என்னை கண்டக்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, இந்த கற்கை நெறியை நடாத்துபவர் நான் தான். கடந்த காலங்களாக நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த அஃசலுல் உலமா வகுப்பு தொடர்ச்சியாக நாங்கள் நடாத்தி வருகிறோம். ஓகே, இந்த கற்கை நெறியை நடாத்துகின்ற நிறுவனம் இ லேர்னர்ஸ் ஹப் ஒன்லைன் இன்ஸ்டியூட் என்கின்ற இந்த நிறுவனம். இது இலங்கையிலே இயங்குகின்ற ஒரு நிறுவனம். ஆனால் இதனை நாங்கள் சவுதி அரேபியாவிலே இருந்து தான் தற்பொழுது இயக்கிக் கொண்டிருக்கிறோம். நான் இலங்கையில் இருந்தவன். அதே போன்று எங்களுடைய நிறுவனமும் இலங்கையைச் சேர்ந்து இலங்கையிலே பதியப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்கிறது. எங்களது நிறுவனத்தினுடைய தகவல், வெப்சைட், இமெயில் எல்லாமே இதிலே நான் தந்திருக்கிறேன், நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். இந்த அறிமுக வகுப்பு முடிந்ததற்கு பின்னால இந்த ஸ்லைடை நான் என்ன செய்வேன், குரூப்ல நான் போடுவேன். அதிலையும் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ள முடியும், இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, எமது நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் டைரக்டர் என்ன நினைக்கிறாங்க, அர்ஹம் சார் அவங்க. அவங்களோட கண்டக்ட் நம்பரும் நான் இங்கே என்ன செஞ்சுருக்கிறேன், உங்களுக்கு தந்திருக்கிறேன். முதலாவதாக என்னை பற்றியும் எமது நிறுவனத்தை பற்றியும் ஒரு நம்பிக்கை, நல்ல அபிப்பிராயம் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், இதை வந்துட்டு தந்திருக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த அஃசல் உலமா வகுப்பு வந்து 1ஆம் வருடம், 2ஆம் வருடம், 3ஆம் வருடம் என்று சொல்லி 3 வருடங்களுக்கும் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி வந்து எக்ஸாமை செய்கிறாங்க. இப்போ நாங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னென்னு கேட்டாம் வருடம் மட்டும்தான். நாங்கள் 1ஆவது வகுப்புக்கும் 3ஆவது வகுப்புக்கும் நாங்கள் என்ன செய்யறல்ல, கிளாஸ் நாங்கள் செய்ய இல்லை. நாங்கள் வந்து இந்த 2ஆவது வகுப்புக்கும் மாத்திரம்தான் கிளாஸை நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். இன்ஷா அல்லா இந்த வருடத்தில் இருந்து, இப்போ நியூ பேட்ச் 2025ஆம் ஆண்டு பரீட்சைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம், 1ஆம் வருடம், 3ஆம் வருடம் இருந்து எங்களுடைய கற்பித்தலையும் நாங்கள் தொடங்குவோம் என்கிற செய்தியையும் நாங்கள் என்ன செய்கிறோம், சொல்லிக் கொடுக்குறோம். இது வரைக்கும் நாங்கள் என்ன
அதிகமாக இரண்டாம் வருடத்துக்குரிய கிளாஸுகள் நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். ஆனால் இப்போ நாங்கள் ஒரு கடந்த ஒரு 5-6 மாதங்களாக நாங்கள் என்ன செய்யணும், இந்த கிளாஸுகளை செஞ்சு கொண்டு வரோம். இந்த லெவல் 2க்கு 2ஆம் வருடத்துக்கு நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். இன்றைய கிளாஸ் என்னென்று சொல்லி சொன்னால் பேப்பர் கிளாஸ். கடந்த காலங்களாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த சார்ட்டை பார்க்கலாம். கடந்தவர்களை மீட்டலுடன் கூடிய ஒரு வகுப்பு தான் இப்போ நாங்கள் கால் பண்ணிருக்கிறோம். நீங்களும் இணைஞ்சிருக்கிறீங்க. இப்போ லெவல் 2 பாடங்கள் என்ன இருக்குது? தப்சீர், ஹதீஸ் வ உசூல், தப்சீர் வ உசூல், அல் ஃபிக்ஹ் வ உசூல், தாரிஹுல் இஸ்லாம். இந்த 6 சப்ஜெக்டுக்கும் நாங்கள் என்ன செய்ய போறோம் சொல்லி சொன்னால், 2017 இருந்து 2023 வரைக்குமாக வந்த கேள்விகள் எல்லாத்தையும் நாங்கள் எங்களை ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்து அதற்கான விடை எப்படி நாம் எழுதுறது, அதற்கான விடைகள் என்ன என்ற வகுப்பு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்போ தொடங்க இருக்கிறோம். சுமார் 7 வருடங்களுக்கு வந்த கேள்விகளை எடுத்து நாங்கள் என்ன செய்வோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கேள்விகளில் இருந்து தான் அநேகமாக என்ன செய்யப்படும், இந்த 2024 வரும் என்பது உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ இந்த வகுப்பு என்னென்று சொன்னால், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அப்சரல் உலமாவுடைய சிலபஸை முழுமையாக நாங்கள் என்ன செய்ய வச்சு கொடுக்க மாட்டோம். அதை நாங்கள் ஆல்ரெடி படித்து கொடுத்துட்டோம். இப்போ மேயில இருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், கடந்த கால பேப்பர்களை எடுத்து அதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வகுப்பு தான் இந்த வகுப்பாக இருக்கும். ஓகே, இப்ப அடுத்த நான் பார்க்கலாம். இப்ப எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னு கேட்டால் டைம் இஷ்யூ. நம்ம எங்க போய் படிக்கிற இந்த அப்சல் உலமா என்கிற இந்த விஷயத்துல எல்லாருக்குமே மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அதனாலதான் இந்த கிளாஸை நாங்க வந்துட்டு ஒரு ஆன்லைன் மூலமான கற்கை நெறியாக நாங்க வடிவமைச்சிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பொருத்தமான நேரத்தில் நாங்கள் இந்த கிளாஸையும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். உங்களுக்கு சிரமம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் செய்வோம், எல்லா கிளாஸுகளையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் டைம் கிடைக்கிற டைமுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் இந்த வீடியோக்குள்ள எடுத்து பார்த்துக்கொள்ளவும் உங்களுக்கு முடியும். ஓகே, இப்போ நாம் இந்த கிளாஸில் நோக்கம் என்னென்னு கேட்டால், மாணவர்கள் சிறந்த பெறுபவர்களை பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்துட்டு வழிகாட்டணும். இஸ்லாமிய மார்க்க விடயங்களை அதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அதே போன்று இஸ்லாமிய மூல அடிப்படை நூல்களோடு உலமாக்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தல். இப்போ அப்சல் உலமா எக்ஸாம் எழுதுறாக்கள் அநேகங்கள் தான், அவர்களுக்கு ஏனைய நூல்களோடு தொடர்புகளை ஏற்படுத்துதலும் மிக முக்கியமான ஒரு நோக்கமாக கருதப்படுகிறது. அதே போல அரபு மொழியை நன்கு வளப்படுத்தி அவர்களுக்கு செம்மைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இப்படியான இந்த பாஸ்ட் பேப்பர் கிளாஸுகள் நடக்கிற நோக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், எமது நிறுவனத்தின் கற்கை நிறைய ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அதில் எப்படியான சிறப்பம்சங்கள் இருக்கி அப்படின்னு சொல்லி சொன்னால், 2 மாதங்களில் அனைத்து பாடங்களையும் மீட்டுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இப்போ மே லாஸ்ட்டுக்கு அல்லது ஜூனில் தான் எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் என்ன செய்யலாம், இந்த பாடங்களை என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. அதே போல் டாக்டர் ஜாகிர் ஹுசைனும் கூட இன்னைக்கு அவரை ஃபேஸ்புக்கில் இன்றைக்கு நேற்று நினைக்கிறேன் அவர் ஃபேஸ்புக்லேயும் கூட போட்டிருந்தார், இந்த பெரும்பாலும் மே லாஸ்ட்டுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. நான் பெருநாள் முடிந்ததன் பிற்பாடு, இல்லை இல்லை பெருநாளுக்கு முன்னால் நோன்பு கடைசி டைமில் நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சம்சுதீன் ஹசரத் அவங்க அவங்களோடையும் நான் பேசியிருந்தேன். அவங்களும் கூட சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி மே லாஸ்ட்டுக்கு எக்ஸாம் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ அதுக்கு பின்னால் தான் நாங்கள் என்ன செஞ்சோம், பேப்பர் கிளாஸ் ஒன்று நம்ம செய்வோம் என்று சொல்லி நாங்கள் என்ன செஞ்சுருந்தோம், இந்த எட்டையும் நாங்கள் போட்டு இருந்தோம். அடுத்தது வந்து எமது கற்கின்றனுடைய சிறப்பம்சங்களை பார்த்தால், இந்த பாடங்களுக்கான நுணுக்கமான விடயங்களை அறிந்து கொள்ளுதல், கேள்விகளை சரியான முறையிலே புரிந்து அதற்கு விடையளிப்பதற்கான பயிற்சிகளை நம்ம பெறுறது. அடுத்தது வந்து இந்த கிளாஸ் செய்கிற ஆள் வந்து இந்த துறையில வந்து நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மூலமாகத்தான் இந்த வகுப்பும் நடத்தப்படும் என்ற விஷயம். அடுத்தது எல்லா கிளாஸ்களும் வந்து ஜூம் மூலமாகத்தான் நடக்கும். இது வந்து LMS கற்றல் செயல்முறை. அதாவது நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனியான அக்கவுண்ட், யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாமே நாங்கள் தருவோம் அல்லது நீங்கள் திறந்து கொள்ள முடியும். அப்போ நாங்கள் படிச்சு கொடுக்குற சப்ஜெக்ட் எல்லாமே, பாட நோட்ஸ்,
புக்ஸ் எல்லாமே வந்து என்ன செய்யப்படும், எங்களோட வெப்சைட்டில் அப்லோட் ஆக்கப்படும், வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் போடுவோம். அப்போ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன செஞ்சு கொள்ள முடியும், உங்களுடைய பரீட்சைக்காக வேண்டி நீங்கள் தயார் செய்து கொள்ள, உங்களை தயார் செய்து கொள்ள முடியும் என்கிற விஷயத்தையும் நாங்கள் சொல்கிறோம். ஒவ்வொரு கிளாஸும் பவர் பாயிண்ட் மூலமாக கற்பிக்கப்படும். உங்களுக்கு புக்ஸ் அதே போன்று எக்ஸாம் பேப்பர் ஆன்சர் எல்லாமே நாங்கள் தருவோம். அடுத்தது வந்து எல்லோருமே கலந்து கொள்ள முடியுமான மகரிபுக்கு பின்னால் தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், இந்த கிளாஸை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அதே போல் ஆண்கள் பெண்கள் என ரெண்டு பேருக்குமே வெவ்வேறு டைம்லாம் கிளாஸ் நடக்கும், ரெண்டு பேர தொகையும் கூடுதலாக இருந்தால். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வேறு என்ன தீர்மானங்கள் எடுக்க வேண்டி வந்தாலும் வரலாம். சம்டைம் வந்து ரெண்டு பேரையும் ஒன்றாக வைத்து, அதாவது வந்துட்டு ஜூமில் நாங்கள் என்ன செய்வோம், ரெண்டு பேருக்குமே ரெண்டு குரூப் தான் நாங்கள் திறப்போம். ஆண்களுக்கு வரையாக பெண்களுக்கு வரையாக எண்ணிக்கை குறைவாக இருந்தால் சில வேளை என்ன செய்யலாம், ஜூமில் அவங்கள எல்லாரும் ஒன்று சேர்த்து கிளாஸ்களை செய்கிற மாதிரி செட்டப்பும் எங்கள்கிட்ட இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து நாங்கள் கட்டணம் அதே போல நூல்கள் வினாத்தாள்கள் அவற்றிற்கான விடைகள் எல்லாமே நாங்கள் என்ன செய்வோம், PDF வடிவில் குரூப்லேயே நாங்கள் போடுவோம். அனைத்து வகுப்புகளும் தமிழ் மொழி மூலமாகத்தான் என்ன செய்யப்படும் நடக்கும் என்கிற விஷயம் சொல்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 15 கிளாஸ் நடாத்துவதற்கு நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், தீர்மானிச்சிருக்கிறோம். மொத்தம் 15 அல்லது 16 வரும். எப்படியோ எக்ஸாமுக்கு முன்னால் எல்லா பேப்பர்களுடைய ஆன்சர் 7 வருடங்களை டார்கெட் பண்ணி நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், செய்ய இருக்கிறோம். ஓகே, நாளைக்குது அந்த பாடங்களை புரிந்து கொள்ளலாம். அடுத்தது வந்து இப்போ இந்த கற்கை நெருக்கி, அதாவது இந்த பாஸ் பேப்பர் சம்பந்தமான கற்கை நெருக்கி நீங்கள் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் இந்த கிளாஸில் நம்ம மிஸ் பண்ணாமல் கலந்து கொள்ளணும்னு யோசிக்கிறீங்களோ, நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த தகவல்களை ஃபில் பண்ணி நீங்கள் செய்யணும், எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நிறைய பாருங்க, இதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லையும் நான் உங்களுக்கு போடுவேன். இப்போ உங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு நான் என்ன செஞ்சிடுறேன், உங்களுக்கு வந்துட்டு போட்டு விடுறேன். நீங்கள் அதை பார்த்துக்குள்ள இயலும். உங்களோட தகவல்களை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பினால் நாங்கள் என்ன செய்யலாம், அடுத்த ப்ரொசஸ் என்னங்கிற விஷயத்தை நாங்கள் வந்துட்டு சொல்லுவோம். ஓகே, நீங்கள் பார்க்கலாம் உங்களோட குரூப்பில். ஓகே, நான் அனுப்பிக்கேன் பாருங்கள் நீங்கள். சரி தானே, இந்த தகவல்களை நீங்கள் என்ன செய்யணும், எங்களுக்கு வந்துட்டு ஃபில் பண்ணி அனுப்பணும். அடுத்தது வந்து இந்த கட்டணங்களையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்திய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம், ₹1000 இந்தியன் ரூபீஸ் நாங்கள் என்ன செய்வோம், கட்டணமாக நாங்கள் அறவிடுவோம். கல்ஃபாக இருந்தால் மத்திய கிழக்கில் அங்கே வசிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து ₹200, ஏனைய நாடுகளில் வசிக்கிறார்களாக இருந்தால் $50 நாங்கள் என்ன செய்வோம், அவங்களுக்கு வந்துட்டு கட்டணமாக நாங்கள் அறவிடுவோம். நீங்கள் வந்து உங்களோட நேம், உங்களோட ஏஜ், ஆனா பெண்ணாங்கிற விஷயம், உங்களோட கண்ட்ரி எங்கே இருக்கிறீங்க, அதே போல் உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஜாப், அதே போல் ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் எல்லாமே நீங்கள் அனுப்பி வச்சால் நாங்கள் எங்களுடைய அக்கௌண்ட்டை உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம், இந்தியன் அக்கௌண்ட்டை. அந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிங்கன்னு சொன்னால் நேரடியாக நாங்கள் என்ன செய்வோம், உங்களை வந்துட்டு எமது குடும்பத்தில் நாங்கள் என்ன செய்வோம், இணைத்து விடுவோம். அதே போல் எங்களோட கிளாஸ் நாள் என்ன போட்டிருக்கிறேன், திங்கள் அல்லது ரெண்டு நாளும் நடக்குமா, கிளாஸ் திங்களும் நடக்கும் புதனும் நடக்கும். கிளாஸ் டைமும் நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இந்த டைம், இந்த நாட்கள் உங்களுக்கு சிரமமானால் நம்ம எல்லோருமா குரூப்பில் சேர்ந்து நாம் என்ன செய்யலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ள முடியும். எல்லாருமே சேர்ந்து நாம் என்ன செய்யலாம், வேறு நாட்களை அல்லது டைமை வந்து நாம் சாய்ஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அதில் எந்த பையன் இல்லை. பேசிக்காக நாங்கள் இந்த நாட்களையும் இந்த நேரத்தையும் வச்சிருக்கிறோம். எல்லாரும் ஒத்து வந்தாங்க, எல்லாரும் ஓகேன்னு சொன்னால் மாத்திரம் நாம் என்ன செய்யலாம், இந்த நாளை டைமே மாற்ற முடியும். ஓகே, அடுத்தது வந்து நம்மளோட கிளாஸ் வந்து இன்ஷா அல்லாஹ் 5ஆம் மாதம் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும், புதன்கிழமை. நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கு வந்துட்டு இருக்கிறோம், மே 1 வந்து இன்ஷா அல்லாஹ் நம்மளோட கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும், புதன்கிழமையாக இருக்கும். அதே போல் வந்து எங்களோட நிறுவனத்தில் நடக்கிற ஏனைய கிளாஸ்களையும் நான் உங்களுக்கு ஸ்லைடில் போட்டிருக்கிறேன். குர்ஆன் கிளாஸ், தஜ்வீத் கிளாஸ், அதே போல் வந்து அல் குர்ஆன் மனனம் ஹிஃபுல் கிளாஸ், அதே போன்று பேசிக் அரபிக், ஸ்போக்கன், டிப்ளோமா, அல் குர்ஆன் இஜாசா போன்ற மொழி ரீதியான கற்கை நெறிகள், தமிழ், அரபு, ஆங்கிலம், சிங்களம், ஜப்பானீஸ், ஹிந்தி, கொரியன் போன்ற லாங்குவேஜும் நாங்கள் என்ன செய்கிறோம், செய்கிறோம். அதே போல் வந்து ஸ்கூல் கிளாஸுகள் ஸ்ரீலங்காக்களுக்கு தான் இது சாத்தியப்படும். வெளிவாரி பட்ட படிப்பு, ஓ லெவல், அட்வான்ஸ் லெவல், அதே போன்று வந்துட்டு ஆர்டினரி லெவல்,
ஸ்காலர்ஷிப் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், கிளாஸுகள் வந்துட்டு செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இதுகள் தான் எமது நிறுவனத்தை பற்றிய ஏனைய கிளாஸ்களாகவும் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கான கேள்வி பதில் நேரம். நீங்க என்ன செய்யலாம், உங்களோட கேள்விகளை உங்களோட பெயரை சொல்லி நீங்க என்ன செய்யலாம், கேட்டுக்கொள்ள முடியும். ஹேண்ட் ரைஸ் பண்ணி என்ன செய்யுங்க, ஒவ்வொருத்தருமே வந்து உங்களோட கேள்விகளை நீங்க கேட்டுக்கொள்ள முடியும். சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் ஓகே கேட்கலாம். யாரை ஸ்டார்ட் பண்றீங்க? السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. أستاذ அப்ப வந்து voting entrance க்கு இந்த year இல்லையா சார்? இல்ல, நாங்க வந்து entrance ஆக்களுக்கு பேப்பர் கிளாஸ் செய்யல. ஏனைய கிளாஸ்ல நாங்க அவங்களுக்கு செய்யறோம் வந்துட்டு பேப்பர் கிளாஸ் செய்யல. அப்ப இது வந்து பேப்பர் கிளாஸ் வந்து லெவல் 2 க்கு மட்டும்தான். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நாங்க அவங்களுக்கு என்ன செய்வோம், இந்த மாதிரி பேப்பர் கிளாஸ் யோசிக்கலாம். ஃபர்ஸ்டுக்கும் தேர்டுக்கும். இப்போதைக்கு நாங்க செய்யறது வந்து செகண்டுக்கு மட்டும்தான். ஆனா கிளாஸ்கள் நாங்க செய்யறோம். இப்ப நாங்க லெவல் 2க்கும் கூட 6 மாதமா கிளாஸ் செஞ்சிருந்தோம். செஞ்சதுக்கு பின்னாலதான் பேப்பர் கிளாஸ் செய்வோம். எப்படி ஓடிக்கு கிளாஸ் செய்யறீங்களா சார்? என்ட்ரன்ஸ்க்கு கிளாஸ் செய்யறீங்களா சார்? ஓ, நாங்க செய்யறோம். ஆனால் இப்ப அது முடிஞ்சு, அது முடிஞ்சு. இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த பேச்சுக்கு நாங்க செய்யறோம் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பின்னால ஜூன்ல நியூ பெஜ் ஸ்டார்ட் ஆகும். ஓடிக்கு நாங்க செய்வோம். அதே போல வந்து அடுத்தடுத்த பெச்சுகளுக்கு நாங்க செய்வோம். அது நாங்க ஹெட்டும் நாங்க ஷேர் பண்ணுவோம். நீங்க அதுலயும் ஜாயின் ஆகிக்கூட முடியும். நீங்க ஸ்டார்டிங் எப்பான செய்றீங்க, அப்படி சப்போர்ட்டிங்களா? இல்ல, ஒரே ஒரு விஷயம் சார். இல்ல சார், இப்ப நீங்க ஏற்கனவே செஞ்ச கிளாஸஸ் நம்ம வந்து ஏதாவது ரெக்கார்டட் கிளாஸ் இருந்தா உங்கள்ட்ட வாங்கிக்கலாமா சார்? நம்ம ஃபீஸ் கூட நமக்கு அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, நாங்க ரெக்கார்ட் பண்ணினது வந்து இதை மட்டும்தான், லெவல் 2 மட்டும்தான். லெவல் 1 நாங்க ரெக்கார்ட் பண்ண இல்லை, அதனால எங்கள்ட்ட அது இல்லை. இன்ஷா அல்லாஹ் நாங்க யோசிக்கிறோம். அடுத்த இயருக்கு ஃபுல்லா எல்லாத்தையும் நாங்க ரெக்கார்ட் பண்ற மாதிரி தான் நாங்க பிளான் பண்ணி இருக்கிறோம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஓகேயா? ஓகே, நல்லா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஓகே, அடுத்தால் யாரு, அடுத்தாக்கள் யாராவது இருக்கிறீங்களா கேள்வியில்? ஹாஜி யாரு? சொல்லு ஹாஜி. ஹாஜி, ஆனால் இந்த பிரைமரி இந்த 2 வருடத்துக்குரிய ரெக்கார்டு எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. பண்றதுக்குரிய ரெக்கார்டு இருக்குது. யாரெல்லாம் விரும்புறீங்களோ நீங்க என்ன செய்யலாம், எங்களை வந்து கண்டக்ட் பண்ணலாம். லெவல் 2க்கும் நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். 65 கிளாஸ் மட்டும் எங்க இருக்குது. ஓகே, யாரு கேட்டீங்க, யாரு பேசுனீங்க இல்லையா? யாரு உஸ்தாத்? ஓ சொல்லுங்க உஸ்தாத். நீங்க எல்லா பாடமும் எடுப்பீங்களா? ஓமாம், எல்லா பாடங்களும் எடுப்போம். இல்ல, 27ஆம் தேதி எக்ஸாம் சொல்லிருக்காங்களா, எப்படி உஸ்தாத் அது? ஓ, 21 சொல்லி இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட 15 கிளாஸ் ஒரு மந்த் இருக்கு. நாம 8 கிளாஸ் செஞ்சாலும் இப்ப நம்ம போட்டிருக்கிறோம் தானே, திங்களும் புதனும் போட்டிருக்கிறோம். ஆனால் இப்ப 27 ஷுவர்னு சொல்லி சொன்னால் 27 ஷுவரா? ஆமா ஆமா, அப்படி போட்டிருக்கிறாங்க. சரி, ஓகே, 27 ஷுவர்னு சொன்னால் நாம என்ன செய்யலாம், 2 கிளாஸ ஃபோர் கிளாஸாக மாத்தி எப்படியோ முடிக்க பார்ப்போம். அல்லது வந்து அவ்வளவு கேள்விகளுக்குரிய ஆன்சரையும் நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் தருவேன். நீங்க அதை மட்டும் பார்த்தாலும் ஓகே. ஓரளவு நீங்க இப்போ நடத்துற பாடங்களை அதை நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணுவீங்களா? ஓமோ, நாங்க வெப்சைட்டு போடுவோம், அப்லோட் பண்ணுவோம். சரிங்க சரிங்க, ஜசாகல்லாஹ் கௌஸ்தா. ஒய்யாக்கு ஒய்யாக்கு. ஓகே, வேற யாராவது? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். சொல்லுங்க. இப்ப நாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் எங்களுக்கு இப்ப வேணும். ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த குரூப்ல நாங்க ஆட் ஆயிருக்கோம். இப்போ இந்த கிளாஸ் நாங்க செகண்ட் இயருக்கானது நாங்க அட்டன் பண்றது மூலமா எங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? நாங்க இப்ப இதை ஏதாவது கண்டினியூ பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா? ஓகே, லெவல் 1 செஞ்சிட்டீங்களா? இப்ப செய்ய போறீங்கனா? ஆமா, செய்ய போறோம்.
அப்ப லெவல் ஒன் உங்களுக்கு செய்ய போறதுனால லெவல் டூ உங்களுக்கு இந்த 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 பேப்பர் கிளாஸ் உங்களுக்கு யூஸ் ஆக இருக்காது. நீங்க லெவல் ஒன் முடிச்சுட்டு நீங்க என்ன செய்யுங்க, லெவல் டூ கிளாஸ்க்கு எங்கள்ட்ட நீங்க லெவல் ஒன் கிளாஸ் போனீங்களா? இல்ல இல்ல இப்ப இந்த தான் மசோல ஆரம்பத்துல சேர்ந்திருக்கோம். சரி ஓகே. நீங்க லெவல் ஒன்னை செய்யுங்க, செஞ்சுட்டு லெவல் டூக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். நாங்கள் ஜூன் மாதம் கால் பண்ணுவோம், நம்ம செகண்ட் இயர் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், ஜசாகல்லாஹ், ஓகேயா? ஓகே, அல்லாஹ் பறக்க செய்யட்டும், நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. இன்ஷா அல்லாஹ். ஓகே, நான் நம்மளோட குரூப்பில் போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்லைட் நான் போட்டிருக்கேன், இந்த ஸ்லைட் நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் அதை என்ன செஞ்சு கொள்ள முடியும், பார்த்துக்கொள்ள முடியும். நாங்கள் போன முறையும் வந்து இந்த மாதிரி நாங்கள் பேப்பர் கிளாஸ் செஞ்சுருந்தோம், மாணவர்கள் கலந்து போனாங்க, அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செஞ்சாங்க, எல்லாருமே பாஸ் ஆனாங்க அல்ஹம்துலில்லாஹ். இந்த முறையும் நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம். அல்லாஹ்யாக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, வேறு யார்? அந்த கடைசி ஃபைனல் இயர் எக்ஸாம்காரங்க வந்து தமிழ்ல எழுதணுமா அரபில் எழுதணும் உஸ்தாத்? எக்ஸாம் அரபிக்லாம் எழுதணும், எக்ஸாம் அரபிக்லாம் எழுதணும். இப்ப நாங்களும் கூட அரபிக் அரபிக்ல படிச்சு கொடுக்குறோம் ஏனைய சப்ஜெக்ட்களை. இப்ப அப்சர்வ்ல பொறுத்த வரைக்கும் அரபிக்ல படிச்சு கொடுத்தா அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு விளங்குற கஷ்டமா இருக்குது, அதனால தமிழ்ல தான் படிச்சு கொடுக்குறோம். ஆனால் எழுத போகக்குள்ள அவங்க அரபிக்லாம் எழுதணும். ஆனா எங்களால முடியும், இப்ப நாங்க அரபிக் நாங்க செய்யறோம் தானே, அரபிக் டிப்ளோமா அரபிக் ஸ்போக்கன் எல்லாம் அரபிக்ல நாங்க படிச்சு கொடுக்குறோம். இப்ப அரபு நாடுகள்ல நாங்க படிச்சது எல்லாமே அரபிக் மீடியம் தான். எங்களோட டிகிரி மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி அதே போல வந்துட்டு மாஸ்டர் எல்லாமே அரபிக் மீடியம் தான். எங்களோட ஸ்டூடெண்ட் ஓகேன்னா நாங்க படிச்சு கொடுப்போம். அப்ப நாங்க அப்படி அரபி எழுதிடலாமா நீங்க நடத்துற பாடத்தை மட்டும் வச்சு? எஸ் எஸ் எஸ், இப்ப நீங்க அதை புரிஞ்சு கொண்டால் ஓரளவுக்கு நீங்க என்ன பண்றது தானே, வசனங்களை இப்ப தமிழ்ல சொல்றத அரபிக்ல மாத்துறது தானே, உங்களால முடியும் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஓகே, யாராவது கேக்குறாங்க இலங்கையில இருந்து இந்த எக்ஸாம் எழுதலாமான்னு சொல்லி, இலங்காக்களுக்கு அப்படியான எக்ஸாம் ஒன்று இல்லை, இது இந்தியாக்களுக்கு மட்டும். நான் அதை ஆல்ரெடி ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஒரு நாலேஜுக்கு தேவைண்டா நீங்க என்ன செய்யலாம், இந்த புக்ஸ் வைக்கலாம். ஆனால் இந்த எக்ஸாம் நீங்க சிட் பண்றா, டிகிரி எக்ஸாம் ஓன்லி ஃபார் இந்தியன்ஸ். ஓகே, யார கேட்டீங்க சொல்லுங்க. சார் இந்த இயர் ஓடிக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லையா சார் என்ட்ரன்ஸ்க்கு? என்ட்ரன்ஸுக்கு எங்கள்கிட்ட இந்த விதம் இந்த மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் ஆசை நாங்கள் செய்யல, அவ்வளோதான். என்னங்கிறதுனால நோன்புக்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கல, பெருநாள் முடிஞ்சிப்பான் 2 வீக்ஸ் ஆகுது, இன்னொரு 1 மந்தால் எக்ஸாம். அப்போ நோன்புல நாங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி பேப்பர் கிளாஸ் வைக்கிறது கஷ்டமாக்களுக்கு, ஏண்டால் நோன்போட டயர் கூட, அப்போ ப்ரிப்பேரேஷன் கொஞ்சம் சிக்கலாகிட்டு எங்களுக்கு, அதனால தான் நடந்த இஷ்யூ. இந்த முறை நாங்கள் செகண்ட் இயர் மட்டும் தான் பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். இனி வாரங்களில் இந்த அப்சர்வ்லமாக்குன்னு சொல்லி தனியான ஒரு கவனம் ஒன்று செலுத்தணும்னு நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஐடியா ஏதாவது கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் ரெடி பண்ணா கூட ஹைரா இருக்கும் சார். சரி ஓகே, நான் யோசிச்சு பாக்குறேன் சம்பந்தமா, பார்த்துட்டு ஓகே என்றால் உங்களோட குரூப்ல நான் என்ன செய்யறேன், போட்டோ சம்பந்தமா நாம என்ன செய்யலாம், கொஞ்சம் யோசிக்கலாம் நான் சம்பந்தமா. ஓகே, 1 வீக் உள்ளுக்கும் நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஒன்று தாரேன் இன்ஷா அல்லாஹ். என் நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்பதை நான் பாக்குறேன். ஓகே ஓகே. உஸ்தாத் நீங்க நடத்துற அந்த பாடத்துக்கு ஃபீஸ் ஏதாவது உண்டுமா உஸ்தாத்? விளங்கல எப்படி ஃபீஸ் ஃபீஸ் உண்டுமா உஸ்தாத்? ஓமோம், இப்போ நாங்கள் லெவல் டூ பாஸ் பேப்பர் செய்கிறோம், கடந்த வருடம் அதாவது வந்துட்டு இப்போ செகண்ட் இயருக்குரிய பாஸ் பேப்பர் கிளாஸ் நாங்கள் செய்கிறோம். சுமாராக 6 பாடங்கள், 6 பாடங்கள்லையும் ஒவ்வொரு பாடத்துலையும் 7 வருட பேப்பர் நாங்கள் என்ன செய்கிறோம், ரிப்பீட் பண்ணுறோம். அப்போ கிட்டத்தட்ட 7642 பேப்பர் நாங்கள் என்ன செய்கிறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 16 கிளாஸில் நாங்கள் அதை என்ன செய்வோம், முடிப்போம். அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்தியன் ருபீஸ் 1000 நாங்கள் பே பண்ணுறோம் ஆக்கள்கிட்ட வந்து. நாங்கள் இது என்ன பார்க்கலாம், இந்த சைட்லேயே நான் போட்டிருக்கிறேன், இந்தியன் ருபீஸ் நாங்கள் 1000 என்ன செய்வோம் நாங்கள் எடுப்போம். உஸ்தா அதை நாங்கள் எப்படி உங்களுக்கு வந்து செலுத்துறது? நான் ஜிபே அனுப்புவேன், உங்களை ஜிபே அனுப்புவேன், நல்ல இந்தியன் அக்கௌண்ட் நான் அனுப்புவேன். நீங்க உங்களோட தகவலை ஃபில் பண்ணி எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இந்த அக்கௌண்ட் அவங்களுக்கு அனுப்புவேன். உங்க பேர், உங்களோட அட்ரஸ். ஓகே, நான் குரூப்ல எஸ்எம்எஸ் போட்டேன் பாத்தீங்களா, குரூப்ல இப்ப நான் அந்த ஸ்லைட போட்டேன். அதே போல இன்னொரு உங்களோட அந்த ஃபில் பண்ற ஏதோ ஒன்று போட்டோம் பாத்தீங்களா, நீங்க அந்த குரூப்ல இருக்கிறீங்களா? யாரு பாத்து 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 உஸ்தாத், எந்த நம்பருக்கே போடுங்களேன், எந்த நம்பருக்கே போடுங்க.
ஓகே ஓகே. அனுப்பி உங்க நம்பர் அந்த குரூப்ல இல்லையா உஸ்தா? இல்லையே, இப்போ குரூப்ல இல்லாம நான் எப்படி எஸ்எம்எஸ் போடுறேன் உங்களுக்கு? சரி ஓகே ஓகே, நான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஒன்று தாரனே பாருங்களேன். சரி நான் இப்போ இதே யாவ நீங்க போடுங்களேன். சரி நான் போட்டீங்க பாருங்க. ஆ பாத்ரு உஸ்தா, பாத்ரு உஸ்தா. இப்போ மெசேஜ் போட்டால் நான் தான், எந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாட் பாக்ஸ் வரும் தானே? ஓகே ஓகே உஸ்தா, ஓகே உஸ்தா, சார். சரி நான் உங்களுக்கு டைப் பண்ணி நான் போட்டு விடுறேன். ஆ சரி நான் போட்டீங்க பாருங்க. ஓகே ஜஸாக்கல்லாஹ் கைர் உஸ்தா, ஜஸாக்கல்லாஹ். ஓகே ஒய்யாக் ஒய்யாக். ஓகே ஒரு நாலு நாள் தான் இருக்குது, நீங்கள் என்ன செய்யும் ஒரு தகவலை குயிக்காக நீங்கள் செஞ்சு அனுப்பினீங்கன்னு சொன்னால் என்ன செஞ்சிடலாம், நாம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாலு இல்லை. ஓகே வேறு யாராவது வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் நீங்கள். உஸ்தாத், ஓகே ஃபர்ஸ்ட் இயர் பண்ணுறதுக்கு இப்போ அப்ளை பண்ணலாமா இல்லை ஜூனில் அப்ளை பண்ணால் போதுமா? ஜூன்ல அப்ளை பண்ணணும், ஏன்டா காலம் முடிஞ்சு இப்ப? அப்படிதானே காலம் முடிஞ்சுதானே அப்ளை பண்ற? காலம் முடிஞ்சுதானே, கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க மாடத்தாக்கள். ஆமா சார் காலம் முடிஞ்சு. இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் ஆகஸ்ட் செப்டம்பர்ல நியூ பேட்ச் கால் பண்ணுவாங்க, நீங்க என்ன செய்யணும் அதுல அப்ளை பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதினாக்கள் செகண்ட் இயருக்கு அப்ளை பண்ணணும், செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு அப்ளை பண்ணணும். அதே போல நியூ அறிக்கிறாக்கள் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட்க்கு அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே ஒய்யா உஸ்தாத், நீங்க நடத்துற பாடத்துல டவுட் இருந்துச்சுன்னா உங்களை எப்படி கேக்குறது உஸ்தாத்? கிளாஸ்ல என்ன கேட்கலாம், அல்லது வந்து இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க என்ன செய்யலாம், எஸ்எம்எஸ் போட்டாலும் கூட ரிப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். கோலையும் உன் டவுட்களை கேட்கலாம். ஓகே ஓகே, என்னை கொஞ்சம் இதுல கன்ஃபார்ம் பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இயருக்குரிய ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்களா? முதமரிடம் எக்ஸாம் எழுதணும் சொல்ற ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்களா? ரெண்டு சப்ஜெக்ட் மட்டும் தானே உங்களுக்கு? யாருமே இருக்கிறீங்களா? நிறைய பேர் யாருமே இருக்கிறீங்களா? அவங்களுக்கு நான் எக்ஸாம் பேப்பர் அனுப்ப முடியும், என்கிட்ட எக்ஸாம் பேப்பர் இருக்குது. இப்போ அவங்களோட 5 வருஷ பேப்பர் நகை என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு நான் காட்டிக்கொள்ளவும் முடியும். கொஞ்சம் பொறுங்க, நான் என்கிட்ட பேப்பர் இருக்குது, லெவல் 1 பேப்பர் இருக்குது. நாங்கள் பேப்பர் கிளாஸ் உங்களுக்கு செய்யாட்டியும் நான் பேப்பர் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களும் காட்டிக்கொள்ள முடியும். எக்ஸாம் பேப்பர் எஸ் இதில் லெவல் 1 லெவல் 1 தஃப்சீர், இதில் எங்கள் 4 வருஷம் பேப்பர் இருக்குது, 2020 21 22 23 ரெண்டு சப்ஜெக்டும் இருக்குது. எஸ் கன்ஃபார்ம் பேப்பர் கான்டாக்ட் பண்ண போதும்? எஸ் எனக்கு எஸ்எம்எஸ் போடுங்க, எனக்கு எஸ்எம்எஸ் போடுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் ரெடி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் ரெடி. அதே போல லெவல் 3 குரிய ஆக்களுக்கும் பேப்பர் வைக்கணுகிட்ட. லெவல் 3 யாரெல்லாம் செய்ய போறோம்னு சொல்றீங்களோ அப்சல்லமாவோட பேப்பரும் எங்கள்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு கட்டாயமா தருவேன். அதையும் நீங்க யோசிக்க தேவையில்லை. ஓகே வேற ஏதாவது கேள்வியல்? அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஆஸ்திகலி இங்க கேரள மாநிலம் பாலக்காட்டுல இருந்து பேசுறேன். இப்போ நான் இப்பதான் இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்றேன். அப்போ நீங்க பேசுறது இலங்கை தமிழா இருக்கு, அப்போ இது வந்து இலங்கை நிகழ்ச்சியா? எப்படி எப்படி இலங்கை தமிழாக இருக்குது? இது இலங்கை சேர்ந்த ஒரு நிகழ்ச்சியா இல்ல? இப்ப நாங்க இப்போ சென்னை பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு எங்களுடைய பாடத்திட்டம் எல்லாம் அது முடிவமா இருக்குமான்னு. எஸ் நான் பேசுறவங்களை கேக்குதானே, தெளிவா விளங்குதுதானே? நல்லா விளங்குது விளங்குது. ஓகே அப்ப நான் படிச்சு தரது உங்களுக்கு தெளிவா விளங்கும்னு நினைக்கிறேன் நான். இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான், அதே சிலபஸ் தான், எல்லாமே டீச் பண்ற ஆள் தான் ஸ்ரீலங்கா, எல்லா சப்ஜெக்டும் இந்தியா தான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே நீங்க டவுட்னா 2-3 நேரம் கேட்கலாம், சில சொற்கள் விளங்கலன்னா நான் திருப்பியை நாங்கள் விளங்கப்படுத்துவோம், பிரச்சனை இல்லை. எங்கள்கிட்ட நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க இந்திய நாங்கள் குர்ஆன் தஜ்வீத் ஹிஃப்ஸ்ன்னு சொல்லி எல்லாம். ஓகேயா? ஓகே நல்லா நல்லா புரியுது, பிரச்சனை இல்லை. வேற யாரா? ஓகே ஓகே ஓகேயா? ஓகே தேங்க்ஸ். ஓகே ஓகே வேற யாராவது வேற கேள்வியல்? வேற கேள்வியல்?
ஓகே, எந்த கேள்வி முடிச்சு கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். வலைக்கும் இஸ்லாம், சொல்லுங்க. ஸ்ரீலங்காவில இருந்து பங்கு கொள்றார்கள், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிக்கணுமா? இல்ல, படிச்சுக்கொள்ள முடியாது. இது இந்தியன் சிட்டிசன் இருக்கணும். இந்தியாவில் அவர் என்ன செஞ்சிருக்கணும், பிளஸ் டூ எக்ஸாம் எழுதி இருக்கணும். அப்ப இலங்கையில இருந்து ஏ லெவல் செஞ்சார்கள் அப்படி படிக்கல. வேற கோர்ஸ் கூட முடியும். இப்ப சென்னை யூனிவர்சிட்டியில வந்துட்டு ஜிஏக்யூ மாதிரி கலாம்பில் என்ன செஞ்சுக்குது, அவனோட பிரான்ச் இருக்குது. இப்போ காமராஜ் யூனிவர்சிட்டி, மற்ற மற்ற அழகப்பா யூனிவர்சிட்டி எல்லாம் வந்து நிறைய இலங்கையில் அவங்களோட கோர்ஸ் இருக்கு. சோசியோலஜி, மற்ற மற்ற ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸ், இஸ்லாமிக் ஸ்டடிஸ் எல்லாமே இருக்கு. நீங்கள் அதில் யோசிக்கலாம். இந்த எக்ஸாமை நீங்கள் யோசிக்க எக்ஸாம்ன்ற சொல்லிடல. இப்போ அலுவலக எக்ஸாம் வந்துக்கிட்டு இப்போ இந்தியாவில் எங்கன்னா படிக்கிற மாதிரியே ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்குறேன். நீங்க வாட்ஸ்அப்ல கண்டாக்ட் பண்ணுங்க, ரிப்ளை பண்றேன். நீங்க இலங்க நினைக்கிறீங்க, வாட்ஸ்அப்ல கண்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். வாட்ஸ்அப்ல குரூப்ல எஸ்எம்எஸ் போட்டு பாருங்க. அப்சர்வ் நம்ம ரெண்டு பேப்பர் கிளாஸ் 2024 இந்த குரூப்ல நான் எஸ்எம்எஸ் போட்டேன் பாருங்க. நான் என் நம்பரையும் போட்டிருக்கிறேன், நீங்க பாத்துக்கொள்ள முடியும். ஓகே, நல்ல நல்லம்மா. வையா ஒரியாரா ஆகிக்கிறீங்களா? ஒரியாரா ஆகிக்கிறீங்களா? அப்போ நாம் என்ன செய்யலாம், முடிச்சுக்கொள்ள இயலும் இன்ஷா அல்லாஹ். அந்த கிளாஸ் ரெக்கார்டிங்கை நான் என்ன செய்வேன், குரூப்பில் நான் போடுவேன். உங்களோட தகவலை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம சந்திப்போம். அதே போல் லெவல் ஒன்ல இருக்கிறாக்கள், லெவல் டூவில் எக்ஸாம் செய்கிறாக்கள் எல்லாருமே கண்டக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பேப்பர்கள் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன், எக்ஸாம் பேப்பர்லாம் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் ஜூனில் நியூ பேட்ச் நாங்கள் கால் பண்ணுவோம், சப்ஜெக்ட்லாம் படித்து கொடுப்போம். அதுலேயும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. அல்லாஹு தஆலா எல்லா நல்ல விடயங்களையும் நிறைவேற்றி வைக்க வேண்டும். உங்களுடைய எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய நானும் அல்லாஹ் கிட்டேன். ஜசாக்கும் அல்லாஹு ஹைரா. சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வஅதூப் இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.